எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ஆயிலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஸ்கின்னை ப்ரைட் ஆகிறதுக்கும் ஒயிட் ஆகிறதுக்கும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ். நான் வந்து இன்றைக்கி வாவ் ஸ்கின் சயின்ஸோட ப்ரைட்னிங் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது வந்து ரீசெண்டாக 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது என்னோடய ஸ்கின்னை ப்ரைட்னப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி, லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், விட்டமின் சி, அப்புறம் லெமன் அண்ட் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரைட் ஆகிறதுக்கும் நம்மளோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அப்புறம் நம்ம ஸ்கின்ல பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தால் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இதில் பாரபன் சல்ஃபேட்னு எந்த கெமிக்கலும் கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாக ஒரு நல்ல ப்ரைட்னிங் ஃபேஸ் வாஷ் வேணும்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பம்ப் பேக்கேஜில் வந்து வருது. ஃபேஸ் வாஷோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. ஒரு கிளியரான லிக்விடு, இது கலர் எதுவுமே கிடையாது. அதனால் ஸ்கின்னுக்கு 100% சேஃப். நான் இப்போ இதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து சூட் ஆகும். ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், நல்ல ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, ப்ரைட்டன் அப் ஆகணும், டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் போனோம்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம ஒரு டிஐஒய் ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கடலை மாவு. கடலை மாவு இல்லை அரிசி மாவு, ரெண்டுத்தில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கடலை மாவு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து காஃபி பவுடர். ஸோ காஃபி பவுடர்லேயே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர்னு ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி பவுடர். இது வந்து இதோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கோர்ஸாக பெருசு பெருசாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதுக்கு வந்து ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இந்த காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இன்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்கள் வீட்டில் எந்த காஃபி பவுடர் இருக்கோ நீங்கள் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேமான ரிசல்ட்ஸ் தான் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் பெருசாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கின்னை ரப் பண்ணும்போது டேமேஜ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் பேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எந்த காஃபி பவுடர் இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேன், ஹனி வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா லெமன். லெமன் வந்து ஒரு 4 to 5 drops வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அகைன் உங்களுக்கு லெமன் வந்து அலர்ஜிக்காக இருந்தால் நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 4 to 5 drops ஆஃப் லெமன் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கர்டு. கர்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தயிர் பிடிக்கலன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இல்லை பால் மில்க்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரன்னியாக இல்லாமல் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸ் பேக் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இது வந்து நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ஒயிட் ஆக்கிறதுக்கு, ப்ரைட் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்லிட்டு ஸ்கின் ஒயிட்டை நீங்கள் வந்து நான் இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கலரை விட ஒரு ஷேடு உங்களோட கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக நெக்லையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபேஸ் ஒரு கலரில் நெக் ஒரு கலரில் வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபேஸ் பேக்லாம் நம்ம கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கடலை மாவு ஒரு சூப்பரான கிளென்சர், நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஃபியும் வந்து சூப்பரான எக்ஸ்ஃபோலியேட்டர், இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரைட் ஆகிறதுக்கும் டேன் இருந்தால் முக்கியமாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது, அது ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வீக்லி 3 times வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்குலர் மோஷனில் நம்ம கொஞ்சம் வாட்டர் எடுத்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட போகிறோம். ஸோ பார்த்தாலே தெரியும் இன்ஸ்டண்ட்டாக முன்னே என்னோடய ஃபேஸ் எப்படி ஆயிலாக டல்லாக இருந்தது. ஸோ நெக்லலாம் வந்து ரொம்ப பிளாக்காக இருந்தது. இதை போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு ப்ரைட்டாக இருக்குது என்னோடய ஸ்கின்னு. ஸோ இதை தான் நான் வந்து ஆல்ரெடி 2 times வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயில் அங்கங்கே நலஞ்சு ஸ்கின் வந்து ரொம்ப டேனாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லன்ட்ருக்கு. ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் ஸ்கின்னை. ஸோ அதுக்கு நான் வந்து அலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசியாக அந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் ரிசல்ட். என்னோடய ஸ்கின் நல்லா ப்ரைட்டன் அப் ஆகி என்னோடய கலரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.